ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, முயல் கறி எப்படி சமைச்சு கொடுத்தா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும்னா அவங்க பழகி திரும்பியும் முயல் கறி வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏதுவாகும். இதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் பார்த்தீங்கன்னா, முயல் வந்து அதோட கறியின் நன்மைகளை மொதல் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். முயல் கறியில் கொலஸ்ட்ரால் இல்லை, அது ஒயிட் மீட்டு, அப்புறம் வந்து அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு அதை விளம்பரம் பண்ணி நம்ம நோட்டீஸ் அடித்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கடைக்காரங்கிட்ட சொல்லி தெரியப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா நோட்டீஸ் அடித்து கடையில் ஒட்டணும். ஓகேவா? இது மாதிரி விளம்பரப்படுத்தினா தான் முயல் கறி பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு வரும், கண்டிப்பாக. சரிங்களா? அந்த விழிப்புணர்வு வரணுன்னா அவங்கள்ட்ட போய் முயல் கறியை சமைச்சு கொடுத்தா தான் டேஸ்ட் பார்க்குறதுக்கு இலவசமாக முத கொடுத்து அவங்கள்ட்ட டேஸ்ட் பண்ணி சொல்ல அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம முயல் கறியை ரெடி பண்ணி அப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப நிறைய லாபம் பண்ணலாம். முயல் கறியில் என்னென்ன நம்ம வெரைட்டிஸ் செய்யலான்னு சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா முயல் பிரியாணி, அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கிடைக்கும். முயல் குஸ்கா, ஓகேவா? முயல் கிரேவி நல்லா செஞ்சு கொடுக்கலாம். முயல் பக்கோடா, முயல் சமோசா, அப்படி சமோசா செஞ்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் மக்கள்கிட்ட. அப்புறம் முயல் தந்தூரி, அதாவது தந்தூரி செய்கிறாங்க பார்த்திங்களா, கோழியெல்லாம் தந்தூரி செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்களா, அது மாதிரி முயல் தந்தூரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் முயல் கறி ரைஸ், இப்போ ரைஸ் ஃப்ரை ரைஸில் போடுறாங்க பார்த்திங்களா, கோழி கறி துண்டெல்லாம் போட்டு ரைட்டாக ஃப்ரைஸ் பண்ணலாம். அது மாதிரி கறி முயல் கறி ரைஸையும் போட்டு செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முயல் கறி உருண்டை குழம்பு. நம்ம கறி குழம்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, கொத்து கறியில் நம்ம வந்து உருண்டை செஞ்சு போகிறோம்ல ஆட்டுக்கறியில், அது மாதிரி முயல் கறியும் கொத்துக்கறி செஞ்சு அந்த உருண்டை பிடிச்சி குழம்பு வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முயல் கறி வடை. வடை பார்த்திங்கன்னா கொத்துக்கறி செய்கிறீங்களா, அது எடுத்து நம்ம வந்து வடையாக தட்டி, அதாவது அதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து, வடைக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து நம்ம வடையாக போட்டு கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அது முயல் கறி கட்லட், இதே மெத்தடு தான். கட்லட்டுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம பக்குவமாக செய்கிறப்ப அருமையாக இருக்கும். முயல் கறி வறுவல் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வறுவல் கறி வறுவல் கொடுங்கப்பாங்க, அது மாதிரி நல்லா சும்மா கறி வறுவல் அப்படின்னா காரச்சாட்டமாக கொடுப்பாங்க, அந்த வறுவல் கூட இதில் செய்யலாம். முயல் கறி சுக்கா, அதாவது எண்ணெய் அப்படியே சுக்கானா அப்படி சுண்டி இருக்கும் அப்படியே கறி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அந்த கறியெல்லாம் செய்வாங்க, அது மாதிரி செய்யலாம். முயல் கறி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது மாதிரி முயல் கறி சூப்பு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு 10 ரூபா 15 ரூபான்னு கூட மக்கள்கிட்ட சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். அப்புறம் முயல் கறி குழம்பு, குழம்பு வச்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நம்ம வீட்லேயே நம்ம பிரியாணி, குஸ்கா, கிரேவி, பக்கோடா, சமோசா, தந்தூரி, இப்போ ரைஸு உருண்டை, கறி உருண்டை, இது மாதிரிலாம் செஞ்சு பழகிட்டு மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் மொதல் எடுத்தோன்னா இலவசமாக அதை சாப்பிட்டு பாருங்கள். அவங்க ஒரு 10 பேர்கிட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க சாப்பிட்டு பாட்டு இதில் காரம் இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, இது மாதிரி அவங்க வந்து அதில் வந்து மசாலா கம்மியாக இருக்குது ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய நம்ம முப்புனா உப்பு போடணும், இது மாதிரி கிரேவியில் மசாலா பத்தில் இன்னும் சேர்க்கணும், அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அது மாதிரிலாம் விரும்புவாங்க. அது மாதிரி நம்ம மக்களாக நம்ம பழகி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப முயல் கறி வியாபாரம் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒருத்தர் சாதிச்சுருக்காருங்க, சரிங்களா? அவர் பார்த்திங்கன்னா முயல் கிரேவி வச்சு பார்த்திங்கன்னா தனுசு முயல் பண்ணை அவர் வச்சுருக்காருங்க, சரிங்களா? நெல்லை தோப்பில் புதுச்சேரியில் இவர் இருக்காருங்க, இவர் ஒரு நண்பர், நம்ம நண்பர், சரிங்களா? முயல் கிரேவி செஞ்சு வெள்ளி சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து இவர் வந்து வீட்டு முறையில் சமையல் பண்ணி வியாபாரம் பண்ணுறாருங்க. எப்படின்னா இது எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னு அவர் சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா, இட்லி, சரிங்களா, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது மாதிரி செஞ்சு கொடுக்குறாருங்க.
இது ஒரு கண்டெய்னர், சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் அடைச்சி நம்ம வெயிட்டு போட்டு கறினா 100 கிராம் போட்டு அதில் குழம்பு ஊற்றி மேலே வந்து பாக்ஸ் வச்சு மேலே ஸ்டாம்பரோட விசிட்டிங் கார்டு லேபிள்லாம் விட்டு மேலே பேக்கிங்லாம் பண்ணி அருமையாக சேல்ஸ் பண்ணுறாரு. இவர் பார்த்திங்கன்னா முதல் இலவசமாக கொடுத்துட்டு மக்கள்கிட்ட அந்த டேஸ்ட்டை காட்டிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டேருந்து ஆர்டர் எடுத்து இவர் விற்பனை பண்ணிகிட்ருக்காருங்க. இவர் அமோகமாக பண்ணிகிட்ருக்கார். இது மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்க, நிறைய பணம் பார்க்கலாம். முயல்கள் வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது, அது அழிஞ்சாதான் நம்மளுக்கு வியாபாரம். அது வந்து எப்படின்னா முயல் கறியாக மாறி அது அழி, அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறோம் நம்ம, கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணையில் வளர்ப்பாங்க, அது பிராய்லர் கோழி பார்த்திங்களா, அவங்க ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அதாவது கோழி கோழி குஞ்சு கோழி குஞ்சுலேருந்து பெருசாகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா 35-40 நாளில் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துடும், அது கறி கறி ஆகிருங்க, கோழி கறி ஆகுது, அப்புறம் அது அழிஞ்சிடுது, திரும்பி அதை வந்து உற்பத்தி பண்ணி திரும்பி அழிக்கிறாங்க. ஸோ வந்து அங்கே வந்து உற்பத்தி நிற்கவே நிற்காது, வளர்ச்சி தான் ஆகுது. இது மாதிரி நம்ம முயல்களை வளர்த்தோம்னா அதாவது உற்பத்தி பண்ணி அழியணும், திரும்பி வந்து உற்பத்தி பண்ணணும், அதாவது கறி ஆகணும், திரும்பி உற்பத்தி பண்ணி நம்ம கறி முயலாக கொடுக்குறப்ப நல்லா லாபம் பண்ணலாம். இதில் நம்ம சமைச்சு நல்லா கொடுத்து மக்கள்கிட்ட டேஸ்ட் காட்டலாம், நம்ம சொந்தமாக கூட ஹோட்டல் வைக்கலாம், சரிங்களா, ஹோட்டல் வச்சு கூட மக்கள்கிட்ட ரீச் ஆகலாம். அது இல்லாமல் நமக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் கூட நம்ம சமைச்சு கொண்டு போய் டேஸ்ட் கொடுக்க சொல்லி செய்ய சொல்லலாம், ஓகேவா. இதை வந்து நம்ம ஒயின் ஷாப்பில் கூட நம்ம செஞ்சு கொண்டு போய் அவங்கள்ட்ட அந்த வியாபாரிகிட்ட கொடுக்கலாம், இல்லைனா நம்ம சந்தையில் கூட நம்ம ஓனாக போய் வண்டியில் கூட தள்ளு வண்டியோ இல்லை டூ வீலரோ பெரிய வண்டி இருக்கு வேனு அது மாதிரில கூட நம்ம வந்து பிரியாணி இது மாதிரிலாம் செஞ்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். இப்படி நம்மளும் சேல்ஸ் பண்ணுறப்ப நல்லா லாபம் பார்க்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.